மற்றொருவரும் ராமன் 14 வருடம் காடகம் செல்ல வேண்டும் என்று வரத்தை பெற்று தந்தை ஆவி துறந்து விட்டார். அப்பா ஆவி பிரிந்து விட்டார். அம்மா இப்போது என்ன ராம அண்ணன் எங்க இருக்கின்றார்? காடகம் சென்று விட்டார். அப்பா அண்ணன் கவிங்க போய்விட்டாரா? அண்ணன் கவிங்க போய்விட்டார். தாயே அம்மா என்னடா நீ பெற்ற மகன் நான், ஆனால் ராமண்ணா யார் அவர், எப்பேற்பட்டவர்? அவர் காடகம் செல்ல வேண்டும், நான் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும், ஆட்சி புரிய வேண்டுமா? இது முறையா அம்மா? இது சொல்லும் வார்த்தை முறையா அம்மா? இல்லை அம்மா, இது நியாயமாகாது. இவருடைய அண்ணன் ராமண்ணன் தான் பெரியவர், அவர் தான் மூத்தவர், அவர் தான் நாட்டையல் வேண்டும், அதுதானே அம்மா முறை. இது அறிவில்லாதவனை அம்மா அறிவில் அடங்க வைத்து விட்டாய். நியாயமாயுது. உன் தாய் நான் சொல்கிறேன், அவனுக்கு தாய் கோசலை, அவன் மூத்த மகன், எனக்கு மூத்த மகன் பரத். நீதானே நீ ஆண்டாளேடா, இந்த சிம்மாசனம் ஏற்றுக்கொள்ளாதா? உனக்காகவே சேர்த்து வச்சிருக்கிறேன் பட்டம், அணிந்து கொள்ளடா முடியை. பட்டமாம் பட்டம் அம்மா. என்ன நீ சொல்லு பாத்தியா? இது பெற்ற மகன் நான், ஆனால் என்னை வளர்த்ததை விட என்னுடைய அண்ணன் ராமண்ணாவை எத்தனை பாசத்தோடு வளர்த்தாய் நீ? நான் ஓடி வந்தால் நீ பரதா சத்தில் நில். அதோ பார்த்தாயா, என் மூத்த மகன் வருகின்றார், அவன்தான் செல்ல மகன் என்று அவர் தூக்கி மாறு மீதும் தோல் மீதும் தாளாட்டி முத்தமிட்டு ஆசையோடு கொஞ்சு வாயினி. அது நடந்து முடிந்த கதையன. ஆனால் எந்த வரதனை இந்த மூத்த மகன் கூறுந்தாயி? இது முறையாகுமா? இது நியாயமாகுமா? இது தர்மமாகுமா? அம்மா செய்வது முறையே அல்லம்மா. முறையாக பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பார்கள். உனக்காக கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு இந்த நாட்டை நீ ஆள வேண்டும் என்று மனம் நோந்து உனக்காக மறா சிம்மாசனம் காத்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் அமரடா. அப்பா இது தவறம்மா, நீ சொல்ல மாட்டேன். என் ஒரு கண்டியில் வெண்ட
அவனையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு வைத்து வேடிக்கை பார்க்கிறீர்கள். அம்மா அம்மா தாயே வேண்டாம் அம்மா வேண்டாம், என் தம்பியை சொல்லும் மாத்தி பார்த்தாயா? அம்மா தம்பிக்கு தெரிந்தது மூத்தவர் தான்.